நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எக்ஸசைசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்காக. இது கிளாஸ் 4 மேக்ஸ் சமச்சீர் கல்விக்கான சிலபஸ். அண்ட் திஸ் இஸ் பிருத்வி வினோத் ஹூ இஸ் கோயிங் டு ப்ரெசென்ட் யூ திஸ் வீடியோ. இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், விவரம் சேகரித்தல், இதில் உள்ள புக் பேக் எக்ஸசைசஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தேர் ஆர் 4 கார்ட்ஸ். யூ ஹாவ் 2 கலர் பென்சில்ஸ், நேம்லி பிளாக் அண்ட் ஒயிட். Use these color pencils to write the names of each color. Show us all the possibilities of writing the names of the color such that each color box should have names in each color pencil only once. One is done for you. நம்ம இப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு கார்ட்ஸ்லையும் வந்து அதோட கலர்ஸை வந்து எழுதணும். யூஸிங் டூ டிஃப்ரெண்ட் பென்சில்ஸ், ஒன்று ஒயிட் இன்னொன்று வந்து பிளாக். அதை யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம் பாருங்கள். சரிங்களா, எல்லாத்துலேயும் எழுதியிருக்கோம். ஸோ இங்கே எத்தனை டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ், அதாவது பாசிபிலிட்டிஸில் வந்து நீங்கள் வந்து ரெண்டு பென்சிலை யூஸ் பண்ணி 4 டிஃப்ரெண்ட் கார்ட்ஸில் வந்து எழுதலாம். ஸோ இதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த லெசனில். ஆக்டிவிட்டி, ஃபைண்ட் அவுட் ஆல் தி பாசிபிள் வேஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் யூஸிங் 2 பேண்ட்ஸ், 4 ஷர்ட்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 4 ஷர்ட் கொடுத்துருக்காங்க, 2 பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் பாசிபிள் வேஸில் நீங்கள் ட்ரெஸ் பண்ணலாம், ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட் வந்து யூஸ் பண்ணி. ஸோ எப்படி பண்ணலாம், முதல் ரெட் கலர் ஷர்ட் வித் கிரே கலர் பேண்ட், ரெட் கலர் ஷர்ட் வித் ப்ளூ கலர் பேண்ட், அதே மாதிரி பிங்க் கலர் ஷர்ட் வித் கிரே கலர் பேண்ட், பிங்க் கலர் ஷர்ட் வித் ப்ளூ கலர் பேண்ட்டா, க்ரீன் கலர் ஷர்ட் வித் கிரே, க்ரீன் கலர் ஷர்ட் வித் ப்ளூ கலர் பேண்ட், ப்ளூ கலர் ஷர்ட் வித் கிரே கலர் பேண்ட், அண்ட் ப்ளூ கலர் ஷர்ட் வித் ப்ளூ கலர் பேண்ட்டா. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8 டிஃப்ரெண்ட் வேஸ் வந்து இருக்குது. அதாவது 2 பேண்ட்டை 4 ஷர்ட் கொடுத்து டிஃப்ரெண்ட் வேஸில் ட்ரெஸ் பண்ண சொன்னாங்கன்னா 8 டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து ட்ரெஸ் பண்ணலாம். டூ யுவர் செல்ஃப் teacher, create 3 letter words using the given word without t at the end. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 3 letter word வந்து ஃபார்ம் பண்ணணுமா இந்த டீச்சர்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணி. சரிங்களா, கடைசியில் வந்து டீன்ற எழுத்துல முடியக்கூடாது, அதுதான் அவங்க கொடுத்துருக்க ஒரே கண்டிஷன். ஸோ என்னெல்லாம் எழுதலாம், TEA, car, CAR, அதே மாதிரி இயர் EAR, her, HER, ATE. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து எழுதுங்க. கடைசியில் இந்த எந்த வேர்ட்ஸ்லையும் டீன்ற எழுத்து வந்து முடியலை. Create 5 letter words using the given letters only once. இங்கே கொடுத்துருக்க லெட்டர்ஸை யூஸ் பண்ணி ஒரு 5 letter word வந்து க்ரியேட் பண்ணணும். ஆனால் திருப்பி திருப்பி ஒரே லெட்டரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ என்னெல்லாம் வேர்ட்ஸ் இருக்குது, ஆங்கர், மெடல், ஏஞ்சல், ஆங்கிள், லேட்டர். ஸோ இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேர்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் அ 3 letter word ending with T. ஒரு 3 லெட்டர் வேர்டு வந்து ஃபார்ம் பண்ணணும், டீயில் வந்து முடியணுமா. நிறைய வேர்ட்ஸ் வந்து இருக்குது, நீங்கள் எழுதலாம், ராட், கேட், மேட், சாட், அந்த மாதிரி, சிட், ஹிட், பிட், நிறைய வேர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி எழுதுங்க. பாட்டு, ஹாட்டு, காட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. எக்ஸசைஸ் 6.1, 9, 7, 2. ஹவு மெனி பாசிபிள் வேஸ் டு ரைட் 3 டிஜிட் நம்பர்ஸ் வித்தவுட் ரிப்பீட்டிங் தீஸ் நம்பர்ஸ். இங்கே வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் பேஸில் வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் இந்த 3 டிஜிட்ஸை யூஸ் பண்ணி. ஒரு நம்பரை வந்து திருப்பி வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது, அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். ஸோ எப்படி எழுதலாம், 972, 927. ஸோ ஃபஸ்ட் எப்பயும் இந்த 9 வச்சுக்கிட்டு வேறு பாசிபிள் காம்பினேஷன்ஸ் பாருங்கள். இப்போ 7 எடுத்துக்குவோம். 7 வந்து ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. 7 வச்சு 9, 2 எழுதலாம், இல்லைனா 7 வச்சுட்டு 29. அதே மாதிரி 2 வச்சுட்டு 97, இல்லைனா 2 வச்சுட்டு 79. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 டிஃப்ரெண்ட் பாசிபிள் வேஸ் வந்து இருக்குது. In a hotel, you have to choose a tiffin and a drink. Here is the list. இங்கே டிஃபன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இட்லி, பூரி, தோசை, பொங்கல். ட்ரிங்க் வந்து டீ, காஃபி, மில்க். நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க, ஒரு டிஃபனு ஒரு ட்ரிங்க் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ என்னெல்லாம் வேஸ் வந்து இருக்குது, நான் இட்லி சூஸ் பண்ணிவிட்டு டீயை சூஸ் பண்ணலாம், இல்லைனா இட்லி சூஸ் பண்ணிவிட்டு காஃபி, இல்லைனா இட்லி வித் மில்க். அதே மாதிரி இப்போ நான் பூரி செலக்ட் பண்ணிக்கலாம் டிஃபனில், பூரி வித் டீ, பூரி வித் காஃபி, பூரி வித் மில்க். அதே மாதிரி தோசை வித் டீ, தோசை வித் காஃபி, தோசை வித் மில்க், பொங்கல் வித் டீ, பொங்கல் வித் காஃபி, பொங்கல் வித் மில்க். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ், 12 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இதுதான் அந்த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ். கவின் ஹாஸ் 4 கார்ட்ஸா, கவின் கிட்ட வந்து இந்த 4 கார்ட்ஸ் இருக்குது, 9, 7, 4, 6. லிஸ்ட் டவுன் ஆல் 3 டிஜிட் நம்பர்ஸ் பாசிபிள் வித் தீஸ் கார்ட்ஸ் வித்தவுட் ரிப்பீட்டேஷன். அதாவது 4 கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 டிஜிட் நம்பர்ஸ் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் திருப்ப வந்து வரக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து 9 எடுத்துக்கோங்க, 9, 7, 6, 9, 6, 7, அதுக்கப்புறம் 9, 7, 4,
947 946 964 So, in the madri, either 9 use panni, first vachu, or 6 7 9 4 7 4 9 7 4 6 7 6 4 7 6 9 7 9 6 டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 + 6 = 12 12 + 6 = 18 18 + 6 = 24 24 வேஸில் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். அதாவது ஃபோர் கார்ட்ஸை யூஸ் பண்ணி அதில் 3 digit நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா 24 டிஃப்ரெண்ட் வேஸ் வந்து இருக்குது. வாட் இஸ் த லார்ஜஸ்ட் 4 digit ஆட் நம்பர் தட் கேன் பி மேட் வித்தவுட் ரிப்பீட்டிங் தி நம்பர்ஸ்? இதில் வந்து ஆட் நம்பர் வந்து மேக் பண்ண சொல்கிறாங்க, லார்ஜஸ்ட் ஆட் நம்பர், ஆனால் டிஜிட்ஸை வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது. லார்ஜஸ்ட்னா என்னது? ஃபஸ்ட்டு 9 வரும், ஸோ 9 வந்து போட்டுக்கோங்க. ஆட் நம்பர்னு என்னது? கடைசி ஒன்ஸில் வந்து என்ன இருக்கணும்? 1 இருக்கலாம், 3 இருக்கலாம், 7 இருக்கலாம், 5 இருக்கலாம், 9 இருக்கலாம். இங்கே 7 இருக்கலாம், ஸோ 7 தூக்கி இங்கே போட்டுக்கோங்க. அடுத்து வந்து என்னது? 6 4. ஸோ 9 6 4 7 தான் வந்து லார்ஜஸ்ட் ஆட் நம்பர், சரிங்களா? இங்கே 7 இருக்குது, ஸோ இது வந்து ஆட் நம்பர். தெர் ஆர் 6 ஸ்ப்ரிண்டர்ஸ் அண்ட் ஆத்லட் ஹூ ரன்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஷார்ட் ரேஸ். இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் 3 மெடல்ஸ் கோல்டு சில்வர் ப்ரான்ஸ் பி அலோகேட்டட்? அதாவது 6 அத்லெட்ஸ் வந்து இருக்காங்களாம், சரிங்களா? அதாவது ஓட்டப்பந்தயத்தில் வந்து ஓடுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் மெடல்ஸை வந்து அலோகேட் பண்ணணும், கோல்டு சில்வர் ப்ரான்ஸு. எவ்வளோ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் நீங்கள் வந்து அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம், 6 இதில் வந்து ஒவ்வொரு ஆளாக எடுத்துகிட்டு 3 3 அப்படி அலோகேட் பண்ணிங்கன்னா நிறையா போயிட்டுருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா 6P4 பெர்முடேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எவ்வளோ நபர் இருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும், சரிங்களா? பி போட்டுட்டு அப்புறம் 3, எவ்வளோ இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அதை வந்து கீழே போட்டுக்கணும். 6P3 வந்து எப்படி பிரிப்பாங்க? 6 × 5 × 4 இதை 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 120 கிடைக்கும். ஸோ 120 வேஸில் வந்து இந்த மெடல்ஸை வந்து நம்ம வந்து அந்த 6 ஸ்ப்ரிண்டர்ஸ்க்கு வந்து அலோகேட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இதையும் நீங்கள் அப்படியும் கூட பண்ணலாம். இதில் எவ்வளோ இருக்குது? 4 இருக்கா? 4P3னா என்னது? 4 × 3 × 2 4 3 = 12 12 2 = 24 ஆன்சர் வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம் நீங்கள். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? பார் டயக்ராமோட எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம். கலாவதி கலெக்டட் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஃபேவரேட் ட்ரிங்க்ஸ் ஆஃப் ஹர் ஸ்கூல் மேட்ஸ் அண்ட் ரெப்ரசன்ட் தி டேட்டா கிவன் பிலோ. கலாவதி என்ன பண்ணியிருக்கா? அவளோட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸ் என்னன்னு கேட்டு அதை வந்து டேட்டா மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கா. இதுதான் அது. இங்கே வந்து என்ன ட்ரிங்க்ஸ் இருக்குது அப்படின்றத நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. காஃபி, டீ, மில்க். இங்கே வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தி நம்பர் ஆஃப் காஃபி ட்ரிங்கர்ஸ், எவ்வளோ காஃபி இங்கே இருக்குது? எவ்வளோவும் 40 பேர், ஸோ 40. விச் ஹஸ் டு பி லீஸ்ட் ட்ரிங்க், எது வந்து கம்மியாக வந்து குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பால் தான். எத்தனை பேர்? 20, சரிங்களா? இங்கே கரெக்டாக லைனை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 20. விச் ட்ரிங்க் தி லைக் மோஸ்ட், எந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு? இதுதான் வந்து பார் டயக்ராமில் ஹைட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் டீ, சரிங்களா? 70 கிட்ஸ்க்கு கிட்டத்தட்ட வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இப்படி நோட் பண்ணி பார் டயக்ராம் இன்ஃபர்மேஷனை எழுதணும். எக்ஸசைஸ் 6.2. பார் டயக்ராம் ஆஃப் அ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸ்கோர்ஸ் ஆர் கிவன். இதுதான் வந்து பார் டயக்ராம். எதோட பார் டயக்ராம்னா ஸ்டூடெண்ட்டோட ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸ்கோர் இருக்குல்ல, அவங்களோட மார்க்ஸ், அதோட டயக்ராம். இங்கே என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் அப்படி இருக்குது? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸு. இங்கே அவங்க எடுத்திருக்க மார்க்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. விச் சப்ஜெக்ட் இஸ் தி ஹையஸ்ட் ஸ்கோர், எந்த சப்ஜெக்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுதானே ஹைட்டாக இருக்குது. ஸோ மேக்ஸ் கிட்டத்தட்ட வந்து 90 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் தான் ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. விச் சப்ஜெக்ட் இஸ் தி லோவஸ்ட் மார்க், எதில் கம்மியாக வாங்கியிருக்காங்க? இதுதான் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ 60. இங்கிலீஷில் தான் கம்மியாக இருக்குது. விச் சப்ஜெக்ட் இஸ் தி சேம் ஸ்கோர், எந்த சப்ஜெக்டில் வந்து ரெண்டு சப்ஜெக்டில் வந்து ஒரே ஸ்கோர் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து பாருங்கள், இது ரெண்டு ஒரே லெவலில் வந்து இருக்குது. ஸோ 80. இது என்ன சப்ஜெக்ட்? தமிழ்லேயும் சயின்ஸ்லேயும் வந்து ஒரே அளவு மார்க் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி நோட்டீஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதணும், சரிங்களா? இங்கே என்ன சப்ஜெக்ட்னு கேட்டிருக்காங்கன்னா சப்ஜெக்ட் எழுதணும், என்ன மார்க்ஸ்னு கேட்டிருக்காங்கன்னா மார்க்கோடது எழுதணும். ஸோ க்வெஸ்சனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தி ஸ்கோர் கார்டு ஆஃப் தி பிளேயர்ஸ் இன் அ கிரிக்கெட் மேட்ச் இஸ் கிவன், எவ்வளோ ஸ்கோர்ஸ் எடுத்திருக்காங்க மேட்ச்சில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பிளேயர் நேம், விளையாண்டவங்க பேர், இங்கே வந்து அவங்களோட ஸ்கோரை. இதை யூஸ் பண்ணி ஒரு பார் டயக்ராம் வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஸ்கோரோடது வந்து போட்டுக்கோங்க. இங்கே மார்க்ஸ் இல்லை, இங்கே ஸ்கோர் அப்படி போட்டுக்கோங்க. இங்கே நேம் ஆஃப் த பிளேயர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இங்கே வரிசையாக அவங்க பேர் எழுதிக்கோங்க. கண்ணன், ரோஹித், பாபு, ராமு.
பார் டயக்ராம்னா என்னது, ஒரு பார், அதாவது ரெக்டாங்கிள் பாரை உரையிறனால தான் இது பேர் பார் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே டென்லேருந்து, அதாவது லீஸ்ட் நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வந்து இப்படி போகணும். ஸோ 10, 20, 30, 40, 50, 60 அப்படி. ஸோ கண்ணன் வந்து எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்காப்ல, 60. ஸோ 60க்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு பார் டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். ரோஹித் வந்து 40. ஸோ 40க்கு ஏற்ற மாதிரி ஒரு பார் டயக்ராம். பாபு வந்து 50. ஸோ இப்படி வந்து ட்ரா பண்ணணும். ராமு 10, சரிங்களா. பாபு வந்து கொஞ்சம் ஹைட்டாக வரும், சரிங்களா, 40க்கு மேலே, ஏன்னா அதனால் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பார் டயக்ராம் வந்து நீங்களும் ட்ரா பண்ணுங்கள். இங்கே ஒரு பை சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்னா லாங்குவேஜஸ் ஸ்போக்கன், என்ன மொழியில் வந்து பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 50 மெம்பர்ஸ் வந்து தமிழில் வந்து பேசுகிறாங்க, 20 மெம்பர்ஸ் வந்து மலையாளம், 10 மெம்பர்ஸ் வந்து தமிழ் தெலுங்கு பேசுகிறாங்க, 20 மெம்பர்ஸ் வந்து இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன கேட்குறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, இங்கிலீஷும் மலையாளமும் வந்து ஒரே அளவில் பேசுகிறாங்க. தமிழில் வந்து மெஜாரிட்டி பேசுகிறாங்க, தெலுங்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக பேசுகிறாங்க. இதை பார்க்கும்போதே வந்து தெரியுது பாருங்கள். ஸோ க்வெஸ்சன் வந்து போ, ஆன்சர் தி ஃபாலோயிங் க்வெஸ்சன் பை யூசிங் த கிவன் டேட்டா. நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஸ்பீக் தமிழ், எவ்வளோ பேர் தமிழ் பேசுகிறாங்க, 50. ஸோ 50. நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஸ்பீக் இங்கிலீஷ், இங்கிலீஷ் எத்தனை பேர் பேசுனாங்க, 20. நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஸ்பீக் மலையாளம், மலையாளம் எத்தனை பேர் பேசுனாங்க, அதுவும் 20 தான். ஸோ 20 போட்டுக்கோங்க. நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஸ்பீக் தெலுங்கு, 10 பேர். ஸோ 10. ஸோ அந்த பை டேட்டாவில் உள்ள இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி இதை வந்து ஃபில் பண்ணுங்க. ட்ரா எ பை சார்ட் ஃபார் ஃபேமிலி பட்ஜெட் ஆஃப் ஃபுட், பஸ் ஃபேர் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ். பை சார்ட்டை ட்ரா பண்ணணும், எதுக்கு, ஃபேமிலியோட பட்ஜெட்டை எவ்வளவு மாதத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதை வந்து குறிக்கிற மாதிரி. ஸோ ரவுண்ட் போட்டுக்கோங்க. பஸ் ஃபேருக்கு வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, 300 ரூபீஸ், இப்படி போட்டுக்கோங்க. ஃபுட்டுக்கு வந்து 600 ரூபீஸ், அதர்ஸ்க்கு வந்து 400. ஸோ மூணு டிஃப்ரெண்ட் பார்ட்டாக வந்து இந்த பை சார்ட்டை வந்து பிரிச்சிருக்கும். இதே மாதிரி ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஒன்றும் இல்லை. இதே மாதிரி எத்தனை டைப் ஆஃப் ஃப்ரூட் வேணுமோ அத்தனை இதை வந்து பிரிச்சுக்கோங்க. ஃபைனாக 5 செக்ரிகேஷன் இருக்கணும், எவ்வளோ நம்பர்ஸ் வந்து இருக்கோ அது கீழே வந்து போட்டுக்கோங்க. அதாவது எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிடிக்கும், 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்பிள் பிடிக்கும், அந்த மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணி எழுதிக்கோங்க. எக்ஸசைஸ் 6.3, ரைட் டவுன் தி பர்சன்டேஜ் ஆஃப் கண்டென்ட் இன் ஹியூமன் பாடி ஃப்ரம் தி கியூவன் பை சார்ட். இங்கே பை சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம பாடியில் உள்ள கண்டென்ட் வந்து எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. வாட்டர் எவ்வளோ இருக்குது, 60% இருக்குது. ப்ரோட்டீன் வந்து 24%. மித்த சப்ஸ்டன்சஸ் என்ன எவ்வளோ இருக்குது, 16%. ஸோ இதை யூஸ் பண்ணி எழுதுங்க. பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இன் ஹியூமன் பாடி 60, பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன் இன் ஹியூமன் பாடி 24, பர்சன்டேஜ் ஆஃப் அதர் சப்ஸ்டன்சஸ் இன் ஹியூமன் பாடி 16%. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த டேட்டா எழுதியிருக்கோம். தி நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இன் அன் ஐஸ்கிரீம் பார்லர் இஸ் கிவன் பிலோ அ ஸ்பை சார்ட். ஆன்சர் தி ஃபாலோயிங். ஐஸ்கிரீம் பார்லரில் உள்ள ஐஸ்கிரீமை வந்து இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க பை சார்ட் மூலமாக. வெண்ணிலா வந்து 50, பிஸ்தா 30, சாக்லேட் 20, இவ்வளோ இருக்குது. ஸோ க்வெஸ்சன் வந்து என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் ஆர் தேர். மூணு வெரைட்டிஸ் இருந்ததா, வெண்ணிலா, சாக்லேட் அண்ட் பிஸ்தா. ஸோ மூணு. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் வெண்ணிலா ஐஸ்கிரீம்ஸ். வெண்ணிலாவில் வந்து எத்தனை இருந்துச்சு, 50 இருந்துச்சு. ஸோ 50. இங்கே என்ன கேட்குறாங்கன்னு நல்லா நோட்டீஸ் பண்ணணும். ஹவு மெனி வெரைட்டிஸ், ஃபைண்ட் தி நம்பர், இந்த மாதிரி என்ன கேட்குறாங்கன்றதை நோட் பண்ணுங்கள். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட் அண்ட் பிஸ்தா. சாக்லேட் 30, பிஸ்தா 20, ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 50 ஐஸ்கிரீம்ஸ். ஸோ 50 ஐஸ்கிரீம். ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஐஸ்கிரீம், மொத்தமாக எவ்வளோ இருந்துச்சு. வெண்ணிலா ஒரு 50, சாக்லேட் ஒரு 30, பிஸ்தா ஒரு 20, டோட்டலாக பண்ணுங்கள், 100 ஐஸ்கிரீம்ஸ் வந்து இருந்தது. இன் அ கிளாஸ் ஆஃப் 30 சில்ட்ரன் ஆப்சன்டீஸ் ரெக்கார்ட் வாஸ் ப்ரெசன்டட் இன் தி கிராஃப். ஒரு கிளாஸில் 30 சில்ட்ரன் வந்து இருக்காங்க, அவங்க ஆப்சன்ட் ஆன ரெக்கார்ட்ஸு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க பார் டயக்ராம் மூலமாக. இது ஜான்வரி டு மார்ச் வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. ஏப்ரல் டு ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ். ஜூலை டு செப்டம்பர் வந்து ஒரு 7-8 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. அக்டோபர் டு டிசம்பர் எவ்வளோ, 20. அப்போ தான் வந்து மெஜாரிட்டி ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். இன் விச் மந்த் தெர் ஆர் மோர் ஆப்சன்டீஸ், கேன் யூ கெஸ் த ரீசன். எந்த மந்தில் வந்து நிறைய ஆப்சன்டீஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே இருக்காங்க, அக்டோபர் டு நவம்பர். என்ன ரீசனாக இருக்கலாம், ஏன்னா அது வந்து குளிர்காலம், ரொம்ப பேருக்கு வந்து சளி பிடிக்கும். ஸோ மேபி த ரீசன் இட் இஸ் த விண்டர் ரீசன். டியூ டு விண்டர் ரீசன் மெனி சில்ட்ரன் உட் ஹவ் காட் கோல்டு, தட் மே பி த ரீசன் ஃபார் நம்பர் ஆஃப் மோர் ஆப்சன்டீஸ் டியூரிங் த பர்டிகுலர் மந்த் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. இன் விச் மந்த் தெர் ஆர் லெஸ் ஆப்சன்டீஸ், டிஸ்கஸ் த ரீசன். எந்த மாதத்தில் வந்து கம்மியான ஆப்சன்டீஸ் வந்து இருக்காங்க, ஜான்வரி டு மார்ச் ஒன்லி 5 நம்பர் ஆஃப் ஆப்சன்டீஸ். என்ன ரீசனாக வந்து இருக்கும், ஜான்வரி டு மார்ச் வந்து பார்த்திங்கன்னா சீசன் வந்து நல்லாயிருக்கும், குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்பர் ஆஃப் ஆப்சன்டீஸ் வந்து கம்மியாக வந்து இருக்குது. ட்ரா எ பை சார்ட் ஃபார் தி ஃபேவரேட் ஸ்வீட்ஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். பை சார்ட்டை வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி.
நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன், அப்பா அம்மாவுக்கு லட்டு பிடிக்கும். ஸோ மேக்ஸிமம் போர்ஷனை வந்து இந்த பை சார்ட்டில் அப்பா அம்மாவுக்கு அலோகேட் பண்ணுறேன். கேக் வந்து சிஸ்டருக்கு பிடிக்கும், பிரதருக்கு வந்து ஐஸ்கிரீம். ஸோ இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் நான். கலெக்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஃபேவரேட் பெட்ஸ் ஆஃப் யோர் கிளாஸ்மேட்ஸ். ட்ரா பார் கிராஃப் அண்ட் பை சார்ட் ஃபார் தி சேம் டேட்டா. உங்கள் ஃபேவரேட் பெட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு பார் கிராஃப் போடணும், அப்புறம் பை சார்ட் வந்து போடணும், சரிங்களா? பார் கிராஃப் எப்படி போடுறது? இங்கே வந்து நேம் ஆஃப் த பெட்ஸு, இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு. பெட்ஸ் என்னெல்லாம் வச்சுக்கலாம்? டாகு, கேட்டு, பேரட், இந்த மாதிரி வச்சுக்கலாம். டாக் வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிடிக்குது, கேட் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பேரட்டுக்கும் வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிக்குது. ஸோ இந்த மாதிரி நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இந்த பை சார்ட்டில் வந்து எப்படி போடலாம்? இந்த 25 வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் போர்ஷனாக போட்டுட்டு, இந்த கேட்டோட போர்ஷன் கொஞ்சம் கம்மியாக 20. ஸோ இந்த மாதிரி பை சார்ட் மூலமாகவும் நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு இன்னும் நிறையா பெட்ஸ் இருந்ததுன்னா நீங்களும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? தேங்க்யூ கிட்ஸ்.